நான் எங்கள் அம்மாவை கடைசியாக இப்போது கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனத்தில் ஆண்டவர் காரியம் பேசினார். அவங்கள கடைசியாக சில நாட்கள் கவனித்து கொண்டிருந்த போது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா. இந்த சாட்சியை வந்து நம்ம ஒன்லி ஸ்பிரிச்சுவலாக மட்டும் எடுத்துக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, வாழும்போது மட்டும் சாட்சி அல்ல, நம்முடைய மரணம் கூட மற்றவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் மறிக்கிற விஷயங்கள் கூட, மரணன்றது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தப்பான விஷயமா போயிடுச்சு. மரணங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். கர்த்தர் இங்கேருந்து ப்ரொமோட் பண்ணி நம்மளை கூட்டு போய் என்ன பண்ண போகிறாரு, ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான ஸ்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறார். அதை நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப நமக்கு தெரியுது, இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் அது கூட இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்க நல்ல இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உணர்த்தினார், நீங்கள் ஒருத்தருடைய அந்திம காலம் கூட அடுத்தவங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். அவங்க மறிக்கும் போது கூட மற்றவங்க பார்க்கும்போது நினைக்கணுமா, இவங்கள மாதிரி தான் எனக்கு என்ன வரணும், மரணம் வரணும், பூமியை விட்டு கடந்து போகும்பொழுது நான் இந்த மாதிரி கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி. சில பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்ட போது அவர்களெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு வந்து உட்காரும்போது, அதாவது மெசேஜை முடிச்சுட்டு வந்து சேரில் உட்காந்துருக்காங்க, கடைசி ஜபத்தை பாஸ்டர் பண்ணிட்டு வந்து கூப்பிடுறார் அந்த பரிசுத்தவான, ஐயா போகலாமான்னு. அவர் அப்படியே கத்தருக்குள்ள நிறுத்தி நடந்திருக்கிறார். என்ன எப்பேற்பட்ட ஒரு முடிவு பாருங்கள். இதெல்லாம் வந்து பெரிய ஆசீர்வாதம். ஒரு பரிசுத்தவானை குறித்து கேள்விப்பட்டேன், அவர் காலையில் குளித்து ட்ரெஸ் பண்ணி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை போட்டு வாசலில், அதாவது அந்த சோஃபா சேர் மாதிரி இருக்குமா, அதில் வந்து கையை நீட்டி படுத்துக்கிட்டாராம். அவங்க படுத்த பிறகு போய் காஃபி கொடுக்கலான்னு அவங்க ஒய்ஃப் கூப்பிட்றாங்களாம், அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நித்திரை எடுத்து விட்டார். இந்த மாதிரி கடந்து பூமியை விட்டு கடந்து போகிறது கூட எப்படி இருக்குது, ஒரு சாட்சியாக. ஒரு சிலர் போகும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது, ஐயோ முதுமை இப்படி தான் இருக்குமா, மரணம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, அவங்க படுற பாடுகளை நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி ஒரு மரணம் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு வகையான சாட்சி. ஆனால் ஆபிரகாமுடைய மரணத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய மரணத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துறார். நான் படிக்கும் போது எனக்கு உணர்த்துறதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு நிறைய மறுமனையாட்டிகள், நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அதே 25:1 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாம் கேதுராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணி இருந்தார். 6வது வசனம், ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ. அப்போ ஆபிரகாமுக்கு நிறைய மறுமனையாட்டிகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க அத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்திற்கு அனுப்பிவிட்டார். அப்பவே பசங்களெல்லாம் அனுப்பிட்டார், மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டார். பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். ஒரு குரூப்புக்கு என்ன பண்ணுறாரு, பரிசுகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். இது ஒரு வகையான நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கிறதுக்கான அடையாளம். நாம் நிறைய காரியங்களை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், நிறைய காரியங்களை பிள்ளைகளுக்கு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் பெற்றோரை போல, அதாவது இந்த ஆசியாவில் இருக்கிறதுல குறிப்பாக இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி பிள்ளைகளுக்காக வாழ்கிறவங்க ரொம்ப கம்மி. நீங்கள் வெளிநாட்டிலலாம் போயிட்டீங்கன்னா 15-16 வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்யாது, பெரும்பாலும் கூட இருக்காது. ஒரு 18 வயசுக்கு மேலெலாம் அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க அமைச்சுப்பாங்க. அவங்களும் அப்படி ஆயிட்டாங்க, பெற்றோரும் அப்படி ஆயிட்டாங்க, பிள்ளைகள் வந்து கூட இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை மதர்ஸ் டேக்கு அம்மா வந்து பார்ப்பான், ஃபாதர்ஸ் டேக்கு அப்பா வந்து பார்ப்பான். இந்த மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேலாம் அதுக்கு தான் வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அவங்கள வந்து என்ன செய்யிட்டோம், பார்க்கணும்னு சொல்லி தான் அந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே வந்துச்சு. இப்போ நம்ம எப்படி ஆகிட்டோம்னா, நம்மளும் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேலாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு வேறு இங்கெல்லாம் நம்ம அப்பா அம்மாவோடு தான் வாழ்க்கை ஓடுது இல்லையா. முடிச்சு பார்த்தா காலையில் அம்மாவை அப்பாவை பார்க்கணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி அப்பா அம்மாவை பார்த்துறோம். நம்ம அப்பா அம்மாவோட சண்டை போடாமல் இருந்துட்டோம்னா பெரிய விஷயம். நம்ம அந்த மாதிரி தான் நம்ம லைஃப் ஓடுது. நம்மளும் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாடுறான் ரீசன் தெரியாமல். அதில் வந்து என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறான், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டேடி ஐ லவ் யூன்னு. அவங்க அப்பா கிட்ட ஃபோனே இல்லை, இவன் யாருக்கு ஸ்டேட்டஸ் வச்சானே தெரில. இதான் இன்றைக்கி உள்ள நம்முடைய ரிலேஷன்ஷிப். ஆனால் நம்முடைய இந்திய பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக பிள்ளைகளுக்கு நாம் காரியங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் சம்பாதிக்கிறதுல பெரும்பான்மை யாருக்கு தான் போகுது, அதுவும் இந்த காலத்தில் ஃபீஸு ஸ்கூலு எல்லாத்துக்குமே நம்ம செலவு பண்ணிடுறோம். அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிறோம். ஆனால் இவர்கள் எல்லோரும் கடைசி வரைக்கும் வந்து நிற்கிறார்களா,
இவர்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் நம்மை வந்து பார்க்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெரும்பான்மையான நேரத்தில் நம்மிடத்தில் வாங்கி கொண்டு போகிற பிள்ளைகள் திரும்பி வந்து நம்மை பார்க்கிறது என்பது இயலாத காரியமாய் மாறிவிடுகிறது. இதான் இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பெற்றோர், முந்தியெல்லாம் இப்போ இருக்க பெற்றோர் நம்ம கொஞ்சம் ஞானமாக மாறிட்டாங்க. என்னென்னா, சொத்து எழுதும் போது, பத்திரம் எழுதும் போது எப்படி எழுதுகிறாங்கன்னா, எனக்கு பின் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி எழுத மாட்டாங்க. கடைசியாக இருக்கும் போதே என்ன பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அது ஒரு அக்கேஷன் மாதிரி, அவங்களுக்கு அதை பிரித்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம். பிரித்து கொடுத்ததோட கதை முடிஞ்சு, அதுக்கப்புறம் அவரை யாருமே பார்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னே ரொம்ப கவலைக்கிடமாயிருச்சு அவர் நிலமை. அதனால் இப்போ இருக்க பெற்றோரெல்லாம் என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல் ஆகிட்டாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, எனக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போனா என்ன அர்த்தம், நான் இருக்கிற வரைக்கும் தரமாட்டேன்னு அர்த்தம். என்ன காரணம், கொடுத்தா இவரை நடுத்தரில் நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் இவர் அவங்கக்கிட்ட என்ன பண்ண வேண்டியிருக்குது, கெஞ்ச வேண்டியிருக்குது. அப்புறம் அப்பாவையும் அம்மாவையும் கொரியராக மாற்றிடுறான். 6 மாதம் அவங்க வீட்டில் இருங்க, 6 மாதம் எங்கள் வீட்டில் இருங்க. அப்புறம் அப்பா அம்மா வச்சுக்கிட்டே ரெண்டு பிள்ளைங்களும் சண்டை போட்டுக்கிறான். ஓ, நான் மட்டும்தான் பார்க்கணுமா, நீ பார்க்க மாட்டியா? அப்போ அவன் கேட்குறான், நான் மட்டும்தான் பார்க்கணுமா, நீ பார்க்க மாட்டியா? அப்புறம் அப்பா அம்மாவை பிரிச்சிடுறாங்க. 6 மாதம் அம்மா உங்கள் வீட்டில் இருக்கட்டும், அப்பா என் வீட்டில் இருக்கட்டும். அந்த அப்பா அம்மாவுடைய நிலைமையை நினச்சி பாருங்க. அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க லைஃப் முழுக்க அவங்களுக்கு தான் என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ இதை பார்க்க 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 ஒரு ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகுது, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அடிக்கடி எங்கிட்ட பேசும்போது சொல்வார், ஜெகன் இந்த பயல் உள்ள எவனையும் நம்ம கூட வச்சுக்க கூடாது ஜெகன் அப்படிம்பார். ஏன்னொன்னு, இவனுங்க இப்போவே நம்மளை இந்த பாடுபடுத்துகிறானுங்க. கடைசி காலத்தில் கண்டிப்பாக இவனுங்க நம்மளை என்ன செய்ய மாட்டானுங்க, பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன இருக்குது, கடைசியில் யாருமே வந்து நமக்கு என்ன செய்ய போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல, எல்லாம் நமக்கு இருக்கட்டும். இது நமக்கு இல்லை, ஆபிரகாம் காலத்திலே இருக்குது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு, நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டார், எல்லாரையும் அனுப்பிவிட்டார். இருக்கும் போதே யாருமே ஈசா, அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்குது, உலக பிரகமாக இருக்குது. ஆனால் ஆபிரகாமின் மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுமனையாட்டுகளின் பிள்ளைகள்னு சொல்கிற கேத்தூரான் பிள்ளைகள் யாருமே இல்லை. இவங்களுக்கும் ஆபிரகாம் வளர்த்துருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, பரிசுகளை கொடுத்துருக்கிறார். ஆனால் இவர்கள் யாராவது வந்து நின்னாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அதான் அனுப்பி விட்டுட்டாரே, அவங்க எப்படி திரும்பி வருவாங்க? அவர் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் கூட இஸ்மவேலும் இல்லை, ஈசாக்கும் இல்லை, ரெண்டு பேருமே மரணத்தில் தான் வந்தார்கள். நடுவுலையும் இஸ்மவேலையும் என்ன செஞ்சிட்டார், அவர் அனுப்பி விட்டார். ஈசாக்கும் வேறொரு ஊரில் தான் குடியிருந்தார். நீங்கள் 23 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட அவர் இல்லை, தனியாக வேற ஊரில் லகாய்ரோயிங்கிற இடத்துல தான் அவர் குடியிருந்தார்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இவர் மம்ரையின் சமபூமியில் இருக்கிறார், அவர் லகாய்ரோயில் இருக்கிறார். ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல தான் குடியிருக்கிறாங்க. ஈசாக்கும் வெளியே தான் இருக்கிறாரு, இஸ்மவேலும் வெளியே தான் இருக்கிறாரு, கேத்தூரான் பிள்ளைகளும் வெளியே தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிசுகளை வாங்கின பிள்ளைகள், எல்லாத்தையும் அப்பா கிட்டேருந்து வாங்கிட்டு போகிற பிள்ளைகள் கடைசி நாட்களில் அப்பாவுடைய முடிவு காலத்தில் வந்து நிற்கிறார்களா என்பது தான் கேள்வி. இன்றைக்கி நம்ம கூட எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க, சரி நம்ம கூட நம்ம பிள்ளைகள் இருப்பாங்களா, இருக்கட்டும், நாம் நம்ம அப்பா அம்மாவோட இருந்திருக்கிறோமா? கிறிஸ்தவத்தினுடைய அர்த்தம் என்ன, கிறிஸ்தவம் என்றால் என்ன? இட்ஸ் நாட் அன் அ ரிலீஜியன், இது ஒரு மதம் அல்ல. நான் ஏற்கனவே வேறு மதத்தில் இருந்தேன், அந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு நான் மாறிட்டேன்னு சொல்லக்கூடியதான மதம் அல்ல. இட்ஸ் அன் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்மளை முழுவதும் உள்ளே மாற்றக்கூடியது. இட்ஸ் அ பேஸ்ட் அப் ஆன் த லவ், தேவன் அன்பாக இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அன்பெங்க இருக்கிறது, கிறிஸ்தவம் என்றாலே அன்பின் அடிப்படையிலான ஒரு மார்க்கம், அன்பு தான் அதனுடைய பேஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஏழையோ இல்லாதவனுக்கோ, கஷ்டப்படுறவனுக்கோ, சாப்பாடு இல்லாதவனுக்கோ, ட்ரெஸ் இல்லாதவனுக்கோ ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அதை யாருக்கு கொடுத்தீங்க, எனக்கே கொடுத்தீர்கள். கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் எதுக்கு குவாலிஃபை ஆகிடுறானா, ஹெவனுக்கே குவாலிஃபை ஆகிடுறானா. கொடுக்குறவனை பார்த்து சொல்கிறாரு, என்னோடு கூட நீ என்ன செய்ய, வலதுபுறத்தில் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க சொல்லிட்டார். இன்றைக்கி கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை, உன் பெற்றோர் எங்கே இருக்கிறார்கள், எத்தனை பெற்றோரை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, எத்தனை பெற்றோரை விட்டதோட பார்க்காம விட்டுருக்கிறீங்க, கேட்டால் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி சிச்சுவேஷன் அப்படி, இன்றைக்கி சூழ்நிலை அப்படி, நானும் என் மனைவியும் எங்கள் அம்மாவை பார்க்க முடியாது. இதே நிறைய உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கடைசி காலத்தில் உங்கள் அப்பாவும் அம்மாவையும் பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வளர்த்தார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் எதற்கு, இன்றைக்கி படித்து சம்பாதிச்சு ஆளுக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, கணவன் 1.5 லட்சம், மனைவி 1.5 லட்சம், ஐடியில் போயிட்டீங்கன்னா நல்ல சம்பாத்தியம், இல்லை குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அந்த வயசான தாயையோ தகப்பனையோ கடைசி காலத்தில் பார்க்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி எது இல்லை,
கிறிஸ்தவத்தில் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை. புறஜாதியாரிடத்தில் காணப்படுகிறதான நீதி கூட கிறிஸ்தவரிடத்தில் காணப்படுகிறது இல்லை. இவங்க சொல்றாங்க, பிராக்டிக்கலி சொல்றாங்க, ஓ நீங்க பிராக்டிக்கலா முடியாதுங்க. யூ கேன், பிராக்டிக்கலாக முடியும், முடியாமல் போகவே போகாது. ஏன் முடியாது? நம்ம குழந்தைய பிறந்த போது நாம கஷ்டப்பட்ட காலத்தில், நம்ம என்னன்னே சொல்ல தெரியாம இருந்த காலத்தில், பசிக்கு அழுகுறோமா, எறும்பு கடிச்சு அழுகுறோமா, எதுக்கு அழுகுறோங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு பார்த்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும், அப்பாவும் அம்மாவும். இன்னைக்கு அப்பா அம்மா கடைசி காலத்தில் கொஞ்சம் குழந்தையாக மாறிடுறாங்க, வேறு வழி இல்லை, அவங்களுக்கு நடக்க முடியல. இன்னைக்கு முந்தி இருந்த மாதிரி கிடையாது, ஆபிரகாம் காலம் ஈசாக் காலம் மாதிரி கிடையாது. இப்போ எல்லா ஃபெசிலிட்டிஸும் டயப்பர்லேருந்து எல்லாம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதை வாங்கி கொடுத்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டம். உங்களுக்கு சொல்கிறேன், கடைசி காலத்தில் பெற்றோரை பார்க்காத எந்த பிள்ளையும், உன்னுடைய கடைசி காலத்தை குறித்து நினச்சிக்குங்க. பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, எல்லாம் ஓகே தான், நம்மளுடைய கடைசி காலம் நல்லா இருக்கும், இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், எஃப்டி போட்டு வச்சிருக்கிறேன், மாதம் மாதம் எனக்கு பணம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், இந்த உறவுகளுடைய தேவை என்பதை கர்த்தர் உணர்த்துவார், கர்த்தர் உணர்த்துவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு மெட்டீரியலைஸ் உலகமாக மாறிடுச்சு, கமர்ஷியல் வேர்ல்டாக மாறிடுச்சு, லவ் பேஸ் கிடையாது. இன்னைக்கு பெற்றோரை கொண்டு போய் விட்டுறாங்க, கேட்டட் சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. அப்பா அம்மாவை கொண்டு போய் அங்கே விட்டாச்சு, சேஃபாக இருக்காங்க, சிசிடிவி போட்டிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்கு. மாதம் மாதம் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் பணம் அனுப்பிடுறோம், ரைட், ஃபைன். நீங்கள் வந்து ரெண்டு வார்த்தை பேசுகிற மாதிரி இருக்குமா? வீடியோ காலில் பார்த்துட்டா நம்ம எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். வீடியோ காலில் பார்த்துட்டா ஓகே அப்படின்னு சொன்னால், வீடியோ கால்லையே நீங்களும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற சாப்பாடை பார்த்துருங்க, ஆன்லைனில் பசி ஆறிடுமான்னு பார்த்துடலாமே. இப்போ சொல்கிறேன், அதான் நான் வீடியோ காலில் பார்த்துட்டேனே, வீடியோ கால்லையே நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? ஆண்டவர் உண்டாக்குனது எதுக்காக? இன்றைக்கி நன்கொடைகளை வாங்கி கொண்டு போன பிள்ளைகள் இருக்கிறார்கள், முடிவில் வந்து நின்றார்களா, கடைசியில் வந்து நின்னாங்களா? ஒரு தகப்பனார், அவருக்கு நிறைய பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண்மகன், ஒரே ஒரு பையன்தான். அவனை தான் ரொம்ப நல்லா வளர்த்தார், பெரிய பையன். அவன் பிள்ளைகளையும் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தாரு, ஆனால் அவனை ரொம்ப படிக்க வச்சார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகளை அவன் பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கி கொடுத்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை, இந்தியாவில் அந்த காலத்திலே கை நிறைய சம்பளம். திருமணமாகி சில மாதங்கள்லேயே தகப்பனையும் தாயையும் தங்கைகளையும் விட்டுவிட்டு அந்த மனுஷன் போய்விட்டார். போன பிறகு இந்த தகப்பனுடைய இருதயம் உடஞ்சி போச்சு. கடைசியில் அவர் பிள்ளைகளெல்லாம் கரை சேர்த்துட்டார். அப்புறம் சாகிற நேரத்தில் ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் பாருங்கள், அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவரை தகப்பனை வந்து அவர் பார்க்கலை. அவர் சில காரியங்களை சொன்னார், அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, வரணும்ட்டு. கடைசியாக மறித்த பிறகுதான் வந்தார். அந்த தகப்பன் உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியல, வரல, இருந்தாலும் மறித்த பிறகுதான் அவர் வந்தார். காலங்கள் போச்சு, அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது, அதை அமெரிக்காவில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அதை அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. கடைசியில் அவர் சாகும்போது நான் கூட நின்று கொண்டிருந்தேன். அப்போ அந்த மனுஷன் சொன்னார், ஒரே ஒரு தடவை என் மகளை நான் பார்க்கணும்னு சொன்னார். அந்த மகளுக்கு விசா கிடைக்கல. ஆனால் என்ன கொடுமைனா, அந்த மகளுக்கு கிடைக்கல, அவர்கள் குடும்பத்தார் அங்கே கூட இருந்தவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, அத்தனை பேரும் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த மனுஷன் கேட்டார், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, என் மகளை மட்டும் ஒரு தடவை பார்க்க முடியலன்னாரு. பார்க்காமையே கடைசியில் கண்ணு மூடிட்டார், மறித்து போனார். கர்த்தர் கணக்கு தீர்க்கிறவர். உன் தகப்பன் உன்னை பார்க்க ஆசைப்பட்ட போது நீ பக்கத்தில் போய் நிற்க முடியல, கையை பிடிச்சி பேச முடியல, உன் தகப்பனுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்ல முடியல. ஆனால் நீ சாகும்போது, நீ மரணம் அடையும் போது, நீ உன் பிள்ளைகள் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? பெற்றோருக்கு தேவையான காரியத்தை செய்ய முடியாத ஒரு மகனும் ஒரு மகளும், மகளை கூட பரவாயில்ல, அது யார் வீட்டுக்கோ போயிடுச்சு, அந்த கணவனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ இல்லை, நான் முந்தி சொல்கிறேன், இப்போ கணவன் தான் கண்ட்ரோலில் இருக்கார், கணவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அது வர முடியுதோ இல்லையோ பரவாயில்ல. ஆனால் ஒரு தகப்பனையும் தாயையும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு மகனுக்கு உண்டு. யூ மஸ்ட். பரிசுகளை அவங்களுடைய வாழ்நாளில், அவங்களுடைய வாலிபத்தில் அவங்க உழைச்சதை நீங்கள் சாப்பிட்டுட்டு, அவங்க உழைச்சதில் நீங்கள் படிச்சுட்டு, அவங்க உழைச்சதில் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தாயை பார்த்து தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீ எனக்கு என்னத்தை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி.
பரலோகம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. உன் தகப்பன் ரா பகலா வேலை செஞ்சு உன்னை உழைச்சி உன்னை காப்பாற்றி, உன் தாய் உன்னை ரா பகலா உழைச்சி காப்பாற்றி உன்னை கொண்டு வந்து அப்படி வச்ச பிறகு நீ என் தாயின் தகப்பனையும் பார்த்து ஒரு நாள் கேட்குற, அப்படி என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க, எல்லாரும் செஞ்சால் மாதிரி தானே செஞ்சீங்க, எல்லாரும் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கலாம், ஆனால் உன் தகப்பன் பட்ட கஷ்டம் உன் தகப்பனுக்கு தான் தெரியும், அது உனக்கும் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் தகப்பனோடு தாயோடு வந்து நிற்காத ஒரு கூட்டம் ஸ்டைலாக சர்ச்சில் வந்து உக்காந்துக்கிறது, இதில் ஒரு பெருமை வேறு. நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு முதல்ல நீங்கள் ஊழியம் பண்ணுறத விட உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அதான் ஃபஸ்ட், முதல்ல போய் அதை பாருங்கள். மேனேஜர் கூட உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுது, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுது, அப்பா அம்மாவோட உட்காந்து 3 நிமிஷம் பேச முடியாது. உடனே வை 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 ஃபோனை வை எனக்கு வேலை இருக்குது அப்படின்றது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒன்று, உங்கள் ஆபிரகாம் இடத்துலேருந்து பரிசுகளை வாங்கி கொண்டு போனவர்கள் திரும்பி வரவில்லை. அதே மாதிரி தான் நிறைய பேர் இன்றைக்கி தாய் தகப்பனுடைய உழைப்பில் வளர்ந்துட்டு தாய் தகப்பனை கவனிக்காத கடைசி காலத்தில் கூட நிற்காத ஒரு கூட்டம். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.